வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர் ஸ்பெஷல் தலையாட்டி பொம்மைங்க தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம தஞ்சாவூருக்கு தாங்க வந்திருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு கடையில் தாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ நவராத்திரி கொலுலாம் வர்றதுனால இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேங்க. அந்த அண்ணாக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சேஃபாக வந்து நமக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரொம்பவும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த கடையை நான் சூஸ் பண்ணேன். நிறைய கடை பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இப்போ வீடியோ எடுக்கிறோம். எல்லாமே வந்து நல்லா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள். மேலே வந்து ராஜா ராணி எவ்வளோ கலர் வந்து வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கன்னா குந்தன் ஒர்க் வச்சு டான்ஸிங் கேர்ள்ஸு. அது பக்கத்தில் இது வந்து ராஜா ராணி செட்டுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, குந்தன் ஒர்க்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் கலர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ரேட்டுக்கு தகுந்த மாரி கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். செட்டியார் செட்டியாரம்மா ரொம்ப ரியலாக இருந்துச்சு. இந்தது இதில் வந்து ஃபைபர்னால ஆனதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உட்காந்துட்டு இருக்க மாதிரி ராஜா ராணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்டால் ஆனது ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் வெறும் பெயிண்ட் மட்டும் பண்ணது. பெயிண்டிங்கோட வந்து கலர் வந்து காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செட்டியாரம்மா செட்டியார் இந்த ஒரு செட் இருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்குது. இந்த மாதிரி பொம்மைங்கலாம் கொலுவில் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் ஷோகேஸில் வச்சாலும் இந்த மாதிரி பொம்மைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து டான்ஸிங் கேர்ள்ஸு எவ்வளோ மைனூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பாவாடையில் இருக்க அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு ராஜா ராணி செட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டு, டிசைன் டிஃப்ரெண்ட்டு, ஒர்க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இது வந்து வேரியாச்சு. இது பாருங்கள், இது வந்து வெறும் வந்து கோல்டன் பெயிண்ட்டு உள்ள ஒர்க் உள்ள ராஜா ராணி செட்டு. ஒன்லி வந்து பெயிண்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும், இதில் ஸ்டோன் ஒர்க் இருக்காது அந்தமாரி இருக்கிறது. அப்புறம் இதுவும் அந்தமாரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசைன்லாம் ஒவ்வொன்றும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இவங்க இதில் மேலெலாம் பாருங்கள் பெருசு ராஜா ராணி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி கேரளா பொம்மைங்கள்லாம் இருக்குது, கதகளி பொம்மைங்கள்லாம். இது பாருங்கள் டான்ஸிங் கேர்ள்ஸ்லேயே பெரிய பெரிய குந்தன் ஒர்க் வச்சுது பாவாடை, அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து குட்டி குட்டி ஒர்க் உள்ள வச்சுது. அடுத்து பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், சின்ன பொம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் பெரிய ராஜா ராணி, நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதிலே வந்து டான்ஸிங் கேர்ள்ஸ் வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டினாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய காட்டினாங்க, நம்ம பார்த்ததே பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டுங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாமே பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பொம்மைங்களும் எது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்லேருந்து கலர்லேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது, வேறி ஆகுது. இது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது டான்ஸிங்கில். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டான்ஸிங் கேர்ளு. அந்த பாவாடை இதுலலாம் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது.
இதெல்லாமே வந்து நமக்கு ஃபைபரால ஆனதுங்க முன்னாடி மாதிரி மண்ணால செஞ்சது இல்ல அதனால வந்து உடையுங்கற பயம்லாம் இல்ல ஆனா ரொம்ப லாங் லைஃப் கொடுக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க இது வந்து இன்னும் கலர் வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது பாருங்க டான்சிங் கர்ல்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் கொலுல வச்ச செம்ம அட்ராக்டிவா இருக்கும் எனக்கு இது வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப ஆசையா இருந்துதுங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகளும் இருந்துச்சு இது நம்ம ஆட்டி விட்டு அழகா வந்து ஆடும் இது அழகா இருக்கு இதுலயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க பாருங்க இவ்வளவு நல்லா இது ரொம்ப சூப்பரா இருந்தது பக்கத்துல பாத்தீங்கன்னா டிஃபரண்டான கதகளி பொம்மை இருந்தது இதும் டிஃபரண்ட் பேட்டர்ன்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இந்த பொம்மைகள்லாம் நீங்க ஹோப் நீங்க ரொம்ப இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ நன்றி மக்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் Thank you.